தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணம் உண்டு. ஆம், தமிழன் என்ற விதையை உலகில் எங்கு விதைத்தாலும் வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி விதைத்த இடத்திற்கு பெருமை சேர்க்கும் திறமை தமிழனுக்கு உண்டு. உலகின் ஒவ்வொரு மூலையிலும் தனது அறிவுத் திறமையினாலும் அதீத உழைப்பாலும் வானளாவ உயர்ந்து நிற்கும் தமிழர்கள் தங்கள் சந்ததியினருக்கு வழிகாட்டவும் இன்றைய இளைய சமுதாயத்திற்கு உற்சாகமூட்டவும் செய்யும் உன்னத முயற்சிதான் வெற்றி தமிழர்கள். ஜின்னா பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லலாம், மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸ். சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணணுங்கிற துடிப்பு ரொம்ப காலமாக இருக்குது அவருக்கு. கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கும் அவர் பண்ணாத ஜின்னா ஹெல்ப் பண்ணாத ஆளே கிடையாது எங்கள் கிளாஸ்மேட்ஸ். ஏதாவது ஒரு விதத்தில் ஜனங்களுக்கு உதவி செய்யணும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படின்னு தான் மேன்மைக்கு வந்தார். சின்ன ஒரு 3 வயசுலேயே அவருக்கு தர்ம சேரத்தை பற்றி சின்னதாக இருக்கும் போது யாருக்கும் அவர் சாப்பிட்றத கொடுத்துட்டு தான் சாப்பிடுவார், கொடுக்காத சாப்பிட மாட்டார். தாவலர் மட்டும் இல்லாமல் தன்னோட டீமும் சேர்த்து வளர் கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பார். அதே சமயம் சமுதாயத்துக்கும் ஏதாவது ஹெண்டு கொடுக்கணும்னு நினைப்பார். அதனால்தான் அவரோட கம்பெனியும் வந்து அது சார்ந்ததாகவே இருக்கும். நம்ம ஏதாவது நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் செத்துட்டோன்னு இருக்கக்கூடாது. என் வாழ்க்கை அப்படி கிடையாது, நான் பிறந்து வந்ததுக்கு எனக்கு பின்னாடி ஒரு சரித்திரம் நிற்கணும்னு சொன்னார். அது இன்றைக்கி நடந்துட்டு. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகில் உள்ள கூனிமேட்டைச் சேர்ந்தவர். தனது ஆரம்பகால கல்வியினை கூனிமேட்டில் உள்ள இஸ்லாமிய பள்ளியிலும், உயர்நிலை படிப்பினை திண்டிவனம் செயின்ட் ஆன்ஸ் உயர்நிலைப் பள்ளியிலும், இளநிலை மற்றும் முதுநிலை கல்லூரி படிப்பினை திருச்சி ஜமால் முகமது கல்லூரியிலும் முடித்தார். பின்னர் வேலை நிமித்தமாக சிங்கப்பூர் சென்றவர் இன்று தொழில் நிமித்தமாக 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று வந்து கொண்டிருக்கிறார். இஸ்லாமிக் 500 தலைசிறந்த 50 தலைவர்களுள் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இவர் 20க்கும் மேற்பட்ட நாட்டின் தலைவர்களுடன் இணைந்து அந்நாட்டின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் பணி செய்து வருகிறார். இவர் போஸ்னியாவின் அமைதி தூதுவராகவும் இருக்கிறார். இன்றைய வெற்றி தமிழர் யுனைடெட் வேர்ல்டு ஹலால் டெவலப்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் அடிப்போ லேப்ஸின் நிறுவனத் தலைவர் திரு முகமது ஜின்னா அவர்கள். விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் கூனிமேடுன்னு சொல்லக்கூடிய சின்ன குக்கிராமம், மீன்பிடி தொழிலும் விவசாயம் மட்டுமே அந்த கிராமத்தினுடைய பொருளாதாரம். அந்த கிராமத்தில் 1வது-3வது வரைக்கும் முஸ்லீம் ஸ்கூலில் தான் படித்தேன். முடித்த பிறகு அம்மா ஃபீல் பண்ணாங்க கூட்டு குடும்பம். அப்போது கூட்டு குடும்பம்னா எல்லாருமே ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க, பெரிய வீடு. என்னுடைய அம்மா, சித்தப்பா, சின்னம்மா, என்னுடைய அத்தைகள் எல்லாருமே. அப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் வளரும் போது இன்ஸ்பிரேஷன் வந்து சித்தப்பா, அவர் தான் முதல் பட்டதாரி எங்கள் ஊருக்கு. அப்போ அவரை பார்த்து நம்மளும் அராம்கோல வேலை செய்கிறாரு. அப்போ அவரை பார்க்கும்போது இதே மாதிரி நம்மளும் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சின்ன வயசில் ஒரு கனவு. அதுக்கேற்ற மாதிரி அம்மா நினச்சாங்க கூனிமேட்டில் இருந்தாலும் நீ படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திண்டிவனத்தில் கொண்டு போய் ஹாஸ்டலில் போட்டாங்க. 4வதுலேருந்து 12வது வரைக்கும் திண்டிவனத்தில் உள்ள செயின்ட் ஆண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதில் ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. கோல்டன் ஜூப்ளி ஹாஸ்டல்னு சொல்லக்கூடிய அந்த ஹாஸ்டலில் ஆல்மோஸ்ட் 8-9 வருடங்கள் ஹாஸ்டல் வாழ்க்கை. 12வது முடித்த பிறகு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. சித்தப்பா சொன்னார் இல்லை இல்லை நீ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணும் அப்படின்னு முடிவெடுத்தார். அப்போது அந்த டைமில் வந்து 86 கம்ப்யூட்டர் அப்போ தான் இந்தியாவில் முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிறாங்க, குறிப்பாக பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில். ஜமால் முகமது காலேஜில் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தொடங்கி எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு 1 வருடங்கள் பாண்டிச்சேரியில் நவோதயா ஸ்கூலில் டீச்சராக, கம்ப்யூட்டர் டீச்சராக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதன் பிறகு
காதலித்த பெண்ணையே திருமணம் செய்துக்குள்ள பாக்கியம் கிடைச்சிது. சிங்கப்பூருக்கு 94 வந்த பிறகு முஸ்தஃபாவில் முதல் வேலை. முஸ்தஃபாவில் ஜாயின் பண்ணி ஒரு 5-6 மாதங்கள்லேயே ரைட்டர்ஸ்லேருந்து இன்டர்வியூ வந்தது. ரைட்டர்ஸ் இன்டர்வியூ முடிச்சும்போது நெட்வொர்க் இன்ஜினியராக என்னுடைய பயணத்தை முதல்ல கம்ப்யூட்டர்லேருந்து தொடங்குகிறேன். நெட்வொர்க் இன்ஜினியர் போயிட்டுருக்கும்போது சிட்டி பேங்க்லேருந்து அடுத்த ஆஃபர் வருது. சிட்டி பேங்க்ல என்னுடைய பயணத்தை 98 தொடங்குகிறேன். தொடங்கும் போது AT&T சிட்டி பேங்கை வந்து அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்க. அவுட் சோர்ஸிங்கில் படிக்கணுன்றதுக்காக அதில் போயிட்டு சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு சர்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி AT&T உடைய எம்ப்ளாயாக சிட்டி பேங்கை 5 இயர்ஸ் மேனேஜ் பண்ணுறோம். அந்த சூழ்நிலையில் அவுட் சோர்ஸிங்கில் முழுமையாக அனைத்து திறமைகளும் கற்றுக்கிட்ட பிறகு வெரைசான் ஆஃபர் பண்ணுறாங்க. வெரைசானுக்கு போய் ஜாயின் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருடங்கள் AT&T வெரைசான் சொல்லக்கூடிய டெலிகாம் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஜம்பவான்கள் அங்கே ஒர்க் பண்ணி வெரைசானில் இன்டர்நேஷ்னலாக உள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டெலிகோ கம்பெனி. அதில் சிங்கப்பூர்லேருந்து ஏஷியா பசிஃபிக் ஈமியா அப்புறம் மீனா ரீஜனை பார்க்கக்கூடிய ரீஜனல் டைரக்டர் பொறுப்பு. அந்த பொறுப்பை தொடங்கி போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பார்க்குறேன், இது என்ன வெறும் கார்பரேட் லைஃப்லேயே போயிட்டுருக்கு, நம்ம வந்து தொழில் தொடங்கலாம்ன்ற ஒரு எண்ணம் உதிக்குது. இந்த தொழில் தொடங்கலாம்னும் போது எப்படி தொடங்கணும், எங்கேருந்து தொடங்கும் போது உணவு மருந்து மருந்தே உணவு அப்படின்னும் போது உணவு பற்றி நிறைய ரிசர்ச் படிக்க ஆரம்பிக்கிறேன். அப்போ உணவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது வந்து நம்ம சரியான முறையில் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் முதல் முறையாக உணவு பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணேன். அந்த ரிசர்ச் பண்ணக்கூடிய ரிசல்ட் நிறைய மக்கள் இன்றைக்கி வந்து உடல் உபாதைகளாலும் நிறைய வியாதிகளாலும் கஷ்டப்படுறதுக்கு உணவு ஒரு காரணம்ன்றதை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போது என்னுடைய தேடுதல் வந்து சரி ஒரு தொழிலை தொடங்கும் போது உணவிலேருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹலால் இந்தியா என்ற நிறுவனத்தை இந்தியாவில் முதல் முறையாக சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அப்படி தான் எங்கள் சேர்மன் மிஸ்டர் முகமது ஜின்னா இதை பில்ட் பண்ணியிருக்காரு. நான் ஒர்க் பண்ணதெல்லாம் டாப் டயர் 1 கம்பெனிஸ், பட் அங்கே நான் ஃபீல் பண்ணாத ஒரு ஃபேமிலி பாண்டிங் ப்ளஸ் ரெஸ்பெக்ட், எல்லாருக்கும் சக மனிதர்களுடைய டேலண்ட்ஸை கன்சிடர் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாக நான் ஹலால் இண்டியாவை பார்க்குறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த கொரோனா காலத்துல மக்கள் வந்து பசியோட இருக்கக்கூடாதுன்றதுக்காக உணவு வங்கி ஃபுட் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு கொண்ட 6 நாடுகளில் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கூனிமேடு, பாண்டிச்சேரி, சென்னை இந்த 3 இடத்துல உணவு வங்கி வந்து நடந்துருக்குது. உணவு இல்லாமல் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரே ஒரு எண்ணம் அந்த கொரோனா காலத்துல நிறைய பேர் அந்த உணவு வங்கி வந்து வாழ வச்சுது, சாப்பாடு போட்டது. சிங்கப்பூர்ல யுனைடெட் வேர்ல்ட் ஹலால் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கூட ஒரு ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இன்றைக்கு 9 நாடுகளில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்குது. சவுத் கொரியாவிலேருந்து மொரிஷியஸ், ஆப்ரிக்காவிலேருந்து சவுத் ஆஃப்ரிக்கா, யூகே, மிடில் ஈஸ்டில் குவைத், இது மாதிரி பல நாடுகளில் இதனுடைய ஆஃபீஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, ஆஃபீஸ் இருக்குது. ஸோ இப்படி போயிட்டுருக்கு இந்த பயணத்தில். வியாபாரம் அப்படின்னு இறங்கிய பிறகு
ஒரு டெல்கோலேருந்து உணவுக்கு வரும்போது உணவு சார்ந்த நிறைய விஷயங்கள் இந்திய பொருட்கள் உலக சந்தையில் இல்லை சிங்கப்பூர் பொருட்கள் உலக சந்தையில் சரியான விதத்தில் போய் சேரலை அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக உலக பயணங்கள் இது வரைக்கும் 108 நாடுகள் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த 108 நாடுகள் கற்றுக்கொடுத்த பாடங்கள் 13-16 நாடுகளுடைய அதிபர்கள் பிரசிடெண்ட் பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுத்தான். அதன் மூலியமாக அந்தந்த கவர்மெண்ட்டில் பாலிசி மேக்கிங் சொல்லக்கூடிய அந்த உணவு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஃபுட் செக்யூரிட்டியில் எங்களுடைய கம்பெனியை சார்ந்த நிருபர்கள் அவங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே இன்றைக்கி பல நாடுகளில் போயிட்டு ஒர்க் பண்ணி அந்த நாடுகளுக்குள்ள ஃப்ரேம் ஒர்க்கு நாங்கள் தான் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கி 8 நாடுகளில் யுனைடெட் வேர்ல்டு லால் டெவலப்மெண்ட்டுடைய பிரான்ச்சஸ் வச்சுருக்கோம். இந்தியாவில் ஒரு 70 பேர் கொண்ட ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச் டீம் இருக்காங்க. அவங்க மூலிமா இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே 60 நாடுகளுக்கு போய் சேரணும் அப்படின்ற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனோட ஒர்க் பண்ணுறோம். அடுத்த 5-10 வருடங்கள் என்னுடைய கணிப்போம். அந்த 10 வருடங்களில் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஹலால் உணவு, அது ஹலால் என்பது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இது இஸ்லாமிக் ரூலில் செயல்பட்டது அப்படின்னு. ஹலால் என்பது தமிழில் சொன்னோன்னா அறம் என்ற பொருள். அறம்ன்றது ஒரு உணவு கொடுக்கும்போது அந்த மனிதனுக்கு எந்த தீங்கும் விளைவிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் அந்த வியாபாரம் இருக்கும்போது அது அறம் சார்ந்த வியாபாரமாக மாறுது. இந்த பிரின்சிபல்ஸ்லாம் எப்படி லைஃப்பில் இன்டெகிரேட் பண்ணுறேன்னா என்னுடைய பாட்டி அதுக்கு காரணம். அப்போது சின்ன வயசுலேருந்து சொல்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, அறம் சார்ந்ததாக இருக்கணும் உங்கள் வாழ்க்கை, ஒழுக்கம் உங்களோட இருக்கணுன்றது பேசிக் ஃபவுண்டேஷன் அங்கிருந்து அமையுது. அந்த ஃபவுண்டேஷனை எடுத்துக்கிட்டு தான் உலகம் முழுக்க இன்றைக்கி போய் இந்த விஷயத்தை சொல்ல முடியுது. அது வணிகம் செய்யும் போதும் அறத்துடன் வணிகம் அப்படின்ற ஒரு டைட்லைனை யுனைடெட் வேர்ல்டு லால் டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 8 நாடுகளில் மிகப்பெரிய அளவில் இந்திய பொருட்கள் சிங்கப்பூர் பொருட்களை உலகமயமாக்கியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் உள்ள கான்ஃபரன்சஸ் பண்ணுறோம். கான்ஃபரன்சஸ் பண்ணும்போது உலக ஹலால் தினம் அப்படின்னு 2014 முதல் முதல்ல அதை நான் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். பண்ணிவிட்டு யுனைடெட் நேஷனுடைய அங்கீகாரத்துடன் இன்றைக்கி 9 ஆண்டுகளாக பல நாடுகளில் பண்ணியிருக்கோம். அது 2014 சிங்கப்பூரில் ஆரம்பித்து 2015 இந்தியா, 2016 குரேஷியா, 2017 யூகே, 2018 சவுத் ஆஃப்ரிக்கா, 2019 ரஷ்யா, 2020 வெர்ச்சுவலாக பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் த கோவிட், 2022 வந்து ரஷ்யாவில் உள்ள தத்தர்ஸ்தான். இது மாதிரி நீண்டு கொண்டே போயிருந்த பயணங்கள். ஒவ்வொரு வருடம் வேர்ல்டு ஹலாலே பண்ணும்போது 60-80 நாடுகளுடைய ரெப்ரசன்டி கலந்துக்கிறாங்க. இதில் பல மில்லியன் டாலர்ஸ் உள்ள இன்வெஸ்டர்ஸ் மீட்டை கான்டாக்ட் பண்ணுறோம். குறிப்பாக இந்தியா சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களையும் தொழில் முனைவர்களையும் தயாரிக்கக்கூடிய பொருட்களையும் சந்தைப்படுத்துவது, மற்றும் அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் செக்டர் அது ட்ராவல் இண்டஸ்ட்ரி, இது மாதிரி இந்த பயணம் நீண்டு கொண்டே போயிட்டு இருக்கு. எனக்கு 6 பிள்ளைங்க, அதில் மூத்த பிள்ளை முகமது ஜின்னா, அவர் சின்ன நல்ல விதமாக எல்லா ஜில்லாருக்கும் இல்லாதவங்களுக்கு பொல்லாதவங்களுக்கெல்லாம் பதவி செய்கிறாரு, நல்ல விதமாக நடந்துக்கிறாரு, பெருமையாக இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் தர்மம் செய்கிறது, ஒருத்தங்களுக்கு ஒரு கோபமாக பேசக்கூடாது, ஒரு சந்தோஷமாக பேசணும், அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். அவர் செய்கிற பழக்கம் எல்லாம் எனக்கு பிடிக்கும். என்ன உயரங்கள் தொட்டாலும் பல சாதனைகள் படைத்தாலுமே அந்த இன்னும் அந்த எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து எங்கள் குரூப்பை அப்படியே இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கிறாரு. உலக ஹலால் தினத்தினுடைய 4 முக்கியமான குறிக்கோள் வச்சுருக்கோம். ஃபுட் ஃபார் ஆல், அனைவருக்கும் உணவு, யுனைடெட் அகெயின்ஸ்ட் ஹங்கர், பசியால் ஒருவரும் இந்த உலகத்தில் வந்து கஷ்டப்படக்கூடாது, யுனைடெட் அகெயின்ஸ்ட் ஹங்கர், ஒன் ஹியூமன் கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடிய உலக மக்கள் அனைவரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற தத்துவமும், ப்ரிசர்வ் த நேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தினுடைய இயற்கையை பாதுகாக்கும் இந்த 4 ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் லைஃப், இதை மனிதர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த உலக ஹலால் தினம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்குதான் நான் நம்புகிறேன். அந்த பயணங்களில் எர்தோகானை மீட் பண்ணக்கூடிய பாக்கியத்தையும் எனக்கு இறைவன் கொடுத்தான். அது மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் கருதுகிறேன். அது மாதிரி குரோஷியா நாட்டுடைய பிரசிடெண்ட், இது மாதிரி 13-17 நாட்டுடைய பிரதமர்கள், மேயர்ஸ், பிரசிடெண்ட்டை மீட் பண்ணக்கூடிய பாக்கியத்தை என்னுடைய வாழ்க்கையில் இறைவன் எனக்கு கொடுத்தான். மிகப்பெரிய நன்றி.
இது லைஃப் என்பது ஒரு மிகப்பெரிய ஜேர்னி. அந்த ஜேர்னியில் நிறைய நல்ல மனிதர்களை சந்திக்கிறோம், நிறைய கருத்துக்கள் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிறோம், நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம். அந்த படிக்கும்போது இதெல்லாம் இந்த உலக பயணங்கள் வந்து ஒரு மனிதனை முழுமையாக்குதுன்றது நான் நம்புகிறேன். இந்த ஃபிலாசபிஸ் எல்லாமே அது மாதிரி ஏகப்பட்ட எத்தனையோ தத்துவ ஞானிகள் இந்த உலகத்துக்கு வந்து மறைஞ்சிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக என்னுடைய லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணது ப்ராஃபெட் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நபிகளுடைய வாழ்வியல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை என்னுடைய லைஃப்பில் ஏற்படுத்திச்சு. அதை கடைசி வரைக்கும் நம்ம வந்து நாலு பேருக்கு இது வந்து நம்ம எக்ஸாம்பிளாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஃபுட் பிரிண்ட்டை விட்டுட்டு போகணுன்றது அதனுடைய அங்கமாக தான் இது வரைக்கும் உலக ஹலால் தினத்தின் மூலியமாக 86,000 மரங்களை நட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 13 நாடுகளில், 6 நாடுகளில் உலக வங்கின்னு சொல்லக்கூடிய ஃபுட் பேங்க் ஆரம்பிக்கப்பட்டு பல ஏழைகள் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2,000 பேராவது இந்த ஃபுட் பேங்க் மூலியமாக பயன்பெற்றிருக்காங்க. வியாபாரம் என்பது அனைவரும் செய்யலாம் அப்படின்றத தத்துவத்திலிருந்து அறத்துடன் ஒரு வியாபாரம் அப்படின்றத நான் வந்து நான் எங்கே போனாலும் நான் என்னுடைய பிஸ்னஸ் பிரின்சிபல் நான் வச்சுருக்கேன். என்னுடைய ஸ்டாஃப்க்கு நான் அதை கற்றுக் கொடுக்குறேன். அறத்துடன் வியாபாரம் செய்யுங்க, அறத்துடன் உங்களுடைய பிஸ்னஸ் வைங்க. பிஸ்னஸ் வித் ஃபெய்த் அப்படின்றது தான் யுனைடெட் வேர்ல்ட் ஹலால் டெவலப்மெண்ட்டுடைய பேசிக் பிரின்சிபல் ஆஃப் த ஸ்லோகனாக வச்சுருக்கோம். இன்றைக்கி இந்த இவ்வளோ பெரிய வளர்ச்சி என்பது இது என்னுடைய திறமைக்கும் என்னுடைய இதுக்கும் சொல்கிறத விட இது முழுக்க முழுக்க இறைவன் எனக்கு கொடுத்த அருட்கொடை. அதுக்காக நான் இறைவனுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் படித்ததில் படிக்கும் போதே அவருக்கு வந்து நிறைய சோஷியல் ஒர்க்கில் வந்து ஆர்வம் உள்ளவர். அந்த பேசிக் தான் அவர் இன்றைக்கி வந்து வேர்ல்டு வைடில் ஓரளவுக்கு எல்லா இடங்கள்லேயும் அவருக்கு ஒரு அறிமுகமான ஒரு நிலையை பிஸ்னஸ் மூலியமாகவும் அவருடைய சோஷியல் ஒர்க் மூலியமாகவும் உருவாக்கி இன்றைக்கி ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு பிள்ளையாக இருக்கிறார். காலையில் காலேஜுக்கு வரும்போது ஹாஸ்டல்லேருந்து காலேஜில் வந்திருக்கும்போது நம்ப முடியாத ஒரு விஷயத்தை சொல்லுவார். பசங்கள்லாம் கிண்டல் பண்ணுவோம், என்னடா இப்படிலாம் சொல்கிறான், நம்ம நடக்கும்போதுன்னு. ஆனால் சாயங்காலம் காலேஜ் விட்டு போகும்போது கண்டிப்பாக அது நடந்திருக்கும், நடத்திட்டு தான் போவார். உணவே மருந்து என்ற கொள்கையினை கொண்டு தனது நிறுவனத்தின் மூலம் தடுப்பூசி முதல் சொகுசு கப்பல் வரை ஹலால் சான்றிதழ் வழங்கும் இவர் தனது திறமைக்கு மேலும் ஒரு மணிமகுண்டமாக மருத்துவத் துறையிலும் கால்பதித்து வெற்றி நடை போட்டு வருகிறார். இங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா தான் என்னோட நாலேஜும் எக்ஸ்பேண்ட் ஆச்சு. அதாவது மீட் மட்டும் இல்லாமல் மற்ற உணவுப் பொருளுக்கும் ஹலால் வந்து பொருந்தும்னு. எங்கெல்லாம் அறம்ன்ற சொல் வருதோ அங்கெல்லாம் வந்து ஹலால்ன்ற வேர்டும் வரும். ஸ்டார்டிங்கில் நான் வந்து ஒரு வெண்டராக பார்த்து எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்தாரு. என்னோட அவரோட பழக்கம் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபிலிட்டி கொடுத்தது. இப்போ வந்து நான் வந்து ஸ்டாஃபாக ஜாயின் பண்ண அப்புறம் கூட எங்கிட்ட ஸ்டார்டிங்கில் எப்படி பழகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி ஒரு பிரதர்லி ஹுட் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் என்னோட பழகிறாரு. எனக்கும் அந்த கம்ஃபர்ட் தான் இருக்குது. ட்ரீம் குரூஸ் இதுதான் முதல் முதலாக உலகத்தினுடைய ஹலால் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி குரூஸ் அப்படின்னு சொல்லலாம். முழு பொறுப்பையும் கென்திங் குரூஸுடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் பிரசிடெண்ட் மிஸ்டர் கோ மைக்கேல் கோ தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. இந்த ஷிப் வந்து 5,000 பேரை கொண்ட ஒரு மிகப்பெரிய $1 பில்லியன் உள்ள ஒரு மிகப்பெரிய ஷிப். இதுதான் முதல் முறையாக உலகத்தில் ஹலால் ஃப்ரெண்ட்லி குரூஸ்ன்னு சொல்லக்கூடிய முதல் குரூஸ் வந்து சிங்கப்பூரில் ஆப்ரேட் ஆகுது. அந்த விஷயத்தை நாங்கள் 2020 கோவிட்ல சிங்கப்பூர்ல இது இனிஷியேட் பண்ணி கொடுத்தோம். இந்த கம்பெனி வந்து நாட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நாங்கள் பார்க்கறது இல்லை, லைக் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வி ஆர் டூயிங் ஃபார் ஹியூமனிட்டி, ஹியூமனிட்டிக்காக தான் இதை பார்க்குறோம். ஜின்னா சாரோடைய இன்னொரு விஷனும் கேன்சரை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்திருக்கு. அதனால் அவர் மெடிக்கல் பிஸ்னஸ் ஒரு கம்ப்ளீட் ஒரு டிஃப்ரெண்ட் டொமைனையும் கொண்டு வந்திருக்காரு. அடிப்போ லேப்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் கேன்சர் ட்ரீட்டிங் மிஷினை கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்கும் அந்த மிஷின் ஹெல்ப் பண்ணோம், காஸ்ட் எஃபெக்டிவ் மெஷரில் அது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. உணவே மருந்து மருந்தே உணவு என்ற எப்படி ஈர்க்கப்பட்டு சர்டிஃபிகேஷன் ப்ராசஸில் போய் இன்றைக்கி 96,000 ப்ராடக்ட்ஸ் பண்ணி இந்தியாவுடைய அனைத்து பொருட்களும் எப்படி உலக சந்தைப்படுத்தியிருக்கணும் படுத்து என்னுடைய டீமும் நானும் சேர்ந்து பண்ணமோ அதே மாதிரி ஒரு திருப்பு முனை நடந்தது. 2015 கொரியாவுக்கு சென்ற போது கொரியாவில் மிஸ்டர் ஹான் அப்படிங்க கூட ஒரு மீட் பண்ணுறேன். அவங்க ஒரு 23 வருடங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணுறாங்க.
என்ன ப்ராடக்ட்னா பேர் வந்து ஹைப்பர்தெர்மியா. ஆனால் இது முழுக்க முழுக்க ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்டதுனால நான் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல இந்த ப்ராடக்டில். அப்புறம் மிஸ்டர் ஹான் என்கிட்ட சொல்கிறாரு, இல்லை நீ கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இதில் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கும்போது கொரியாவில் தங்கி நிறைய விஷயங்கள் அந்த மிஷினை பற்றி படிக்கும்போது ஒரு உண்மை புரிஞ்சுது. இந்த ஹைப்பர்தெர்மியான்ற முறை நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள சித்தர்களால் 2000-3000 வருடங்களுக்கு முன்னால் இதை நம்ம வந்து சித்தா முறையில் உபயோகப்படுத்தினாது. வெப்பத்தை கொண்டு ஒரு வியாதியை குணப்படுத்துவதுன்றது சித்தா மருத்துவத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கு அப்படின்றத ஒரு பேப்பர்லேருந்து, ரிசர்ச் பேப்பர்லேருந்து எடுக்கிறேன். அதை இன்னும் ஃபுல்லாக டீப் ஸ்டடி பண்ணும்போது இதே ப்ராசஸ் கிரீக்கில் ஃபாலோ பண்ணுறாங்க, எகிப்தியர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, ஆயுர்வேதாவில் இருக்குது, அதே மாதிரி ரஷ்யாவில் உள்ள சொல்லக்கூடிய பானியா அப்படின்ற கூட ஒரு வெப்பமூட்டுதல் முறை இருக்குது. சைனா சைனீஸ் டிசிஎம் சொல்லக்கூடிய டிசிஎம்மில் வந்து சைனா ட்ரெடிஷ்னல் மெடிசனில் வந்து மெக்சிபட் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பமூட்டுதலை கொண்டு வியாதிகளை குணமாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்றத அந்த சித்தா மெடிசனுடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து ஆரம்பிக்கும் போது இது ஒரு டெக்னாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நான் பார்த்தேன். மறுபடியும் இந்த வியாபாரம் என்பது வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிப்பதில்லை, அறத்துடன் இருக்கணுன்றதுனால அந்த மிஷினுடைய பிரின்சிபல் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, கேன்சர் பேஷண்ட் கூடிய ஸ்டேஜ் 1 and 2 இருக்கும்போது வெப்பமூட்டுதல் ஹைப்பர்தெர்மியா 1 degree Celsius வெப்பமூட்டும் போது அந்த கேன்சருடைய செல்ஸை வந்து அழிக்கக்கூடிய திறன் அந்த ஹைப்பர்தெர்மியா மிஷினுக்கு இருக்குன்றத சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த மிஷினை நான் வந்து எத்தனை விற்றுருக்கீங்கும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்து கொரியாவில் உள்ள 80க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது இது உலகம் முழுக்க ஏன் கொண்டு செல்ல முடியலன்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தது கொரியன்ஸ்க்கு. இப்போ மிஸ்டர் ஹான் கிட்டே சொன்னால் இந்த ப்ராஜெக்டை நான் உலகம் முழுக்க கொண்டு போகிறதுக்குள்ளே இது என்னுடைய வியாபாரத்தினுடைய ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சுது. அதை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 5 நாடுகளில் கொரியாவை தவிர்த்து மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, உஸ்பெகிஸ்தான், சைனா, இந்த 6 நாடுகளில் நான் கடந்து சொன்னேன் இல்லையா, இந்த 108 நாடுகள் பயணம் பட்டேன் இல்லையா, அப்போது அந்த பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், பயணத்தில் ஏற்பட்ட நட்புகள், ஹெல்த் மினிஸ்டர்லேருந்து அந்த கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டு இந்த 5 நாடுகளில் இன்றைக்கி இந்த ஹைப்பர்தெர்மியான்ற மிஷினை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இந்த அறிமுகப்படுத்தின பிறகு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அந்த கேன்சர் நோயாளிகளுக்கு அஃபோர்டபுள் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு சொல்கிறத விட இட்ஸ் அட்ஜாயின் தெரப்பி அப்படின்ற அந்த அந்த கோட்பாட்டுப்படி இந்தியாவில் ஒரு 4 இடங்களில் இந்த மிஷினை வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். குறிப்பாக சொல்லணும்னா சென்னையில் உள்ள ஆக்சிமேட் ஹாஸ்பிட்டல், ஆசீர்வாதம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஜபா சிங் மதுரை, அப்புறம் மீதி 2 வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன் பாண்டிச்சேரி அண்ட் சென்னை. ஸோ 4 மிஷின்ஸை இந்தியாவில் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். கொரியன் கம்பெனி வந்து என்ன வந்து அதில் சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படிப்போ லேப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த கொரியன் பேஸ் கொரியன் ரிசர்ச் கம்பெனிக்கு மெடிக்கல் ரிசர்ச் கம்பெனியுடைய சேர்மனாக இன்றைக்கி இருக்கிறேன். குறிப்பாக கேன்சரில் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை நான் நேரில் சந்திச்சிருக்கேன். அவங்களுடைய நிலைமை, அவங்களுடைய உடல் உடைய கஷ்டங்களை பார்க்கும்போது இந்த இந்த மருத்துவம் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு குடிமகன் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு இதில் போகணுன்றதுக்காக இந்த இந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டு கடந்த 5 வருடங்களாக கோவிட் பீரியட்லேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லி காட்டியிருக்கோம். நம்ம அளவுக்கு வருவாருன்னு பிள்ளைய எதிர்பார்க்கவே இல்லைன்னா நல்லா ரொம்ப பெருமையாக இருக்குது, என்னை சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நான் கடவுள்கிட்ட கேட்டுக்கினே இருந்தேன், படித்து நல்லா வரணும், என் பிள்ளை நல்லா வரணும், அவன் இந்த ஊருக்கு நல்லா செய்யணும், படிக்கணும்னு ரொம்ப அந்த கடவுள்கிட்ட நான் கேட்டேன். யாருமே வந்து துன்புறுத்தி பேச மாட்டார், கோபமே பட மாட்டார், யார் எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு சைலண்ட்டாக போயிடுவார் தவிர கோபப்பட மாட்டாருங்க. குடும்பம் என்ன, ரொம்ப சின்ன குடும்பம் தான், 2 daughters எனக்கு. பெரியவங்க வந்து சைக்காலஜி முடிச்சுட்டு ஒரு யூகே ஃபார்மில் ஹெச்ஆர் மேனேஜர் ஒர்க் பண்ணுறாங்க சிங்கப்பூரில். 2வது டாக்டர் 1st year இப்போது சிம்மன் சொல்லக்கூடிய சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் இன்டர்நேஷ்னல் பாலிசிஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. 1st year ரொம்ப சின்ன குடும்பம், நிறைய வாழ்க்கையில் வெற்றி தோல்விகள்ன்றது சகஜமானது தான். அதுக்கு உறுதுணையாக இருந்ததுன்னு நான் சொல்லணும்னா என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், அப்புறம் என்னுடைய நண்பர்கள். வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் கருதுறது என்னுடைய லைஃப்பில் இருந்த என்னுடைய நண்பர்கள் தான். என்னுடைய இறைவன் கொடுத்த என்னுடைய கிஃப்டாக நான் பார்க்குறேன். இந்த உலக பயணங்கள் வாழ்க்கையில் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்தது, நிறைய விஷயங்கள் எனக்கு படிப்பனையாக அமைஞ்சது என்னுடைய வாழ்க்கையில்.
அந்த ட்ராவலிங் பயணம்ன்றது மிக சாதாரணது கிடையாது. அப்படி நிறைய பெரிய ஆளுமைகள் நான் வந்து ஒரு லைஃப்பில் வந்து இவர்கள்லாம் நான் வந்து சந்திப்பேனா அப்படின்ற ஒரு ஆளுமைகள், அப்படிப்பட்ட ஆளுமைகள்லாம் மீட் பண்ணேன். அதில் குறிப்பாக சொல்லணும்னா டாக்டர் மகாதீர் முகமது மலேசியாவுடைய பிரதமராக இருந்தபோது இரண்டு முறை அவர் கூட நான் பேசக்கூடிய வாய்ப்புகள் வாழ்க்கையில் கிடைச்சிது. அதே மாதிரி சிங்கப்பூரை உருவாக்கிய சிற்பி லீ குவான் யீ அவர்களை மீட் பண்ணுறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தேன். அந்த டைமில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததுனால அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. இவங்க எல்லாமே லைஃப்பில் இன்ஸ்பிரேஷன் பண்ணக்கூடிய ரோல் மாடல்ஸ். எனக்கு இரண்டு விஷயங்கள் நான் வாழ்க்கையில் பிரின்சிபலாக ஃபாலோ பண்ணுறேன். ஒன்று வந்து மகிழ்வித்து மகிழ், ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்து அந்த மகிழ்ச்சியிலேருந்து நான் மகிழ்கிறதுக்குள்ளே இந்த மகிழ்வித்து மகிழ என்னுடைய லைஃபுடைய பிரின்சிபலாக வச்சுருக்கேன். ரெண்டாவது தீமைக்கும் நன்மை செய், உனக்கு யார் துரோகம் செய்தாலும் அந்த துரோகத்துக்கு நன்மையை மட்டுமே செய்யணும் அப்படின்றத ரெண்டு பிரின்சிபல் என்னுடைய லைஃப்பில். இது என்னுடைய ஸ்டாஃப்கிட்டையும் சொல்லியிருக்கேன், யார் உங்களுக்கு துரோகம் செய்தாலுமே திருப்பி வந்து நன்மையை மட்டும்தான் நம்ம ஏவக்கூடிய மக்களாக இருக்கணும் தவிர தீமைக்கு தீமை என்றது தாண்டி தீமைக்கும் நன்மை செய்யக்கூடிய பக்குவத்தை என்னுடைய ஸ்டாஃப்க்கும் சரி என்னுடைய குழந்தைகளும் நான் அப்படி தான் பக்குவப்படுத்துகிறேன். என்ன நானே நான் பக்குவப்படுத்திக்கிறேன். இளைய தலைமுறைக்கு நான் சொல்வது என்னென்னா, நீங்கள் படித்து பட்டதாரிகள் ஆன பிறகு வேலைக்கு போகணுன்ற உந்துதல் உடம்பு தான் இருப்பீங்க. அந்த வேலைக்கு போகணுன்ற உந்துதல் இருக்கும்போது அறத்துடன் நாம் வந்து ஒரு வியாபாரம் செய்யணும் அப்படின்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ வியாபாரம் அப்படின்னு வரும்போது நிறைய தடுங்கல்கள் இருக்கும், நிறைய துரோகங்கள் இருக்கும். அந்த துரோகத்துக்கும் நன்மை செய்ய பழகிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்றென்றும் வெற்றிகள் இருக்கும்.